இராணுவத்தில் வேலை பார்க்குறேன். இவர் சொல்கிறாரு, நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், பேயை பார்த்து பயந்து ஓடிட்டேன் அப்படின்றாரு. நான் வந்து ஜம்முவில் எல்லை ஓரத்தில் வேலை பார்க்குறேன். நான் அதிகமாக டியூட்டி பார்க்குறது வந்து நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி டியூட்டி பார்க்குறேன். நான் இப்போ வந்து பேய் வரும் அப்படின்னு நினச்சி நான் பயந்துக்கிருந்தேன்னா நம்ம நாட்டுக்காக நான் டியூட்டி பார்க்கவே முடியாது. அதிகமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிராசையால் இறந்தவங்களுக்கு தான் வந்து பேயாக சுற்றுவாங்க அப்படின்றாங்க. அப்படி நம்ம பார்த்தாலும் கூட இராணுவத்தில் இறந்தவங்க வந்து தேசத்துக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம போயிட்டோம்னா யார் இது பண்ணுவாங்கன்னு தெரியாது, அது ஒரு நிராசை. இன்னொன்னுன்னா நம்ம குடும்ப நான் போயிட்டேன் அப்படின்னா என் குடும்பத்தை என் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட யார் காப்பாற்றுவா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு தான் இறக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நிராசையில் தான் இறக்குறாங்க. நான் இது டியூட்டி பார்த்து 5 வருஷம் ஆச்சு. நான் ஒரு நாள் கூட இப்படி நிராசையில் இருந்தவங்களை வந்து இராணுவத்தில் இருக்க நான் ஒரு நாள் நான் பார்த்ததில்லை. அப்புறம் தீவிரவாதி வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் போயிட்டு ஒரு இடத்த நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆசையில் வருவாங்க. அப்படி ஒரு ஆசையில் வரவங்கள தான் நம்ம வந்து அந்த இடத்துல ஃபயர் பண்ணி அவங்களை இது பண்ணுறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறக்குறது வந்து ஒரு நிராசையில் தான் இறக்குறாங்க. அப்படி இருந்தாலும் நான் இது வரைக்கும் நம்ம இராணுவ வீரர்களையும் நான் பார்த்ததில்லை, பேயா பார்த்ததில்லை, ஆவியாக பார்த்ததில்லை, அந்த தீவிரவாதிகள் நான் இது வரைக்கும் ஆவியாக பார்த்ததில்லை. உயிர்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த வகையில் வந்து மனிதர்கள் மட்டும் ஏன் பேயா அலைகிறாங்க, ஏன் ஆடு மாடு நாய் கோழி இதெல்லாம் ஏன் பேயா அலையலை? சரிதான், ஆத்மா கிடையாது, ஆசைகள் கிடையாது, அதுக்கு தேவை சாப்பாடு, அவ்வளோதான். மனிதர்களுக்கு ஆசை பேராசை எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆடு பேயாச்சுன்னா நம்ம எப்படி மட்டன் சாப்பிட்றது, உள்ளதான் சுற்றணும் இல்லை ஆவி? ஆ அதுதான், பேய்க்கு வந்து 6 அறிவு இருக்குங்கிறீங்க. நம்ம தானங்க பேய், அதனால கண்டிப்பாக 6 அறிவு. நானுமா? சரிதான், செத்தா பேய் தான் எல்லாரும். பழிக்கு பழி வாங்குறது தான் பேய் அப்படின்னா, ஆடை வெட்டுறாங்க, மாடை வெட்டுறாங்க, பாம்பை பிடிக்கிறாங்க, ஏன் அதுக்கெல்லாம் பழிவாங்க அலையில? பே இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. திடீர்னு அந்த அக்கா நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க அந்த அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள மாதிரி தான் நானும் முதல்ல நம்பலை. அப்புறம் பார்த்தேன், ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்டாங்க, 2 ஆள் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்டாங்க, பத்தலைன்னு ஆக்கி கொடுக்க சொல்லி அதையும் சேர்த்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. அப்போ ஒரு மனிதனை மீறின சக்தி ஒரு ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே இருக்குது, அதனால் பேயின்ற ஒன்று இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று, அதே போல் அந்த அக்கா வந்து எனக்கு தம்மு வேணும், அதுவும் சிசர் ஃபில்டர் தான் வேணும், எனக்கு கோட்டரும் கோழிக்கறி பிரியாணி வேணும். அந்த அக்கா பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ்ஜே தொடாதவங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கள மீறின ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு பலமாக இருக்குது, அதனால பேய் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். பீர் இந்த இதெல்லாம் வந்து அடிக்கணும் அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, அதை பேய் மூலமாக தீர்த்துக்கிட்டாங்க அவ்வளோதான். அந்த அக்காவுக்கு ஆசை அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் அடிக்கலாமே, ஏன் தனியாக வீட்டுக்குள்ளே அடிக்கணும், ஏன் எல்லாத்தையும் பயமுறுத்தணும்? ஒரு பேய் வந்து உட்காந்து அதை அந்தெல்லாம் செய்யவே செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.